இதுதான் உங்களுக்கு வந்து இங்கே ஸோ இத்தனை பேப்பர் இருக்குது ஏதாவது ஒரு பேப்பர் நீங்கள் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதலாம் எழுதுகிறான் எம்ஆஸ் வஞ்சரோடு எழுதலாம் இது முடிச்சிங்க அப்படின்னு சர்டிஃபிகேட் எப்படி வரும்னு உங்களுக்கு வந்து மைக்ஸ் த்ரீ சிக்ஸ்ட் ஃபைவ் சர்டிஃபைட் அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு உங்களுக்கு சர்டிபிகேட் வரும் ஸோ இந்த ப்ரீ ரிக்வஸ்ட்டு பேப்பர்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என் பாயிண்ட் அட்மிஷன் இது இது என்ன சொல்லுவாங்க எம்டி ஒன் ஜீரோ டூ அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஓகேண்ணா ஸோ எம்டி ஒன் ஜீரோ டூ என்பது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இன்ட்ரூன் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு வந்து ஓகே ஒரு இன்ட்ரூன் வழியாக உங்களுக்கு வந்து என் பாயிண்ட்னா எப்பவுமே லேப்டாப் டெஸ்க்டாப்பு மொபைல் டிவைஸ் என் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேனா அந்த டிவைஸ் எப்படி நம்ம க்ளவுட் வலி எப்படி மேனேஜ் பண்ணுறது இன்ட்ரூன் வலியை எப்படி மேனேஜ் பண்ணுறது ஓகேங்களா இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருக்காங்க பாதிக்கு ஆல்மோஸ்ட் ஓகேங்களா ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கார்பரேட் ஆஃபீஸில் வந்து யாரும் ஒர்க் பண்ணுறதில்ல ஸோ எல்லாமே ஹைப்ரிட் செட்டப் ஒரு மூணு நாள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்க மூணு நாள் ஒர்க் ஹோம்ல இருப்பாங்க இது மாதிரி இருக்காங்க உங்களுக்கு ஓகேண்ணா ஸோ அது மாதிரி சின்ன நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு கம்பெனி கொடுத்த லேப்டாப் கம்பெனி கார்பரேட் பிஸ்னஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கௌட் வேலையெந்தான் இம்ப்ளீமெண்ட் என்ன பண்ணுவாங்க மேனேஜ் பண்ண முடியும் உங்களுக்கு ஸோ க்ளவுட் வேலி அப்படி நான் வந்து அப்ளிகேஷன் அப்படியே புஷ் பண்ணுறது ஓகேங்களா செக்யூரிட்டி பாலிசி அப்படியே புஷ் பண்ணுறது விண்டோஸ் அப்டேட் எப்படி புஷ் பண்ணுறது ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என் பாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கவர் ஆகும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம் எம்டி ஒன் ஜீரோ டூ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஓகேன்னா சரி இதே அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெசேஜிங் அட்மினிஸ்ட்ரேட் இருக்குது எம்எஸ் வந்து டூ ஜீரோ த்ரீ சொல்லுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் சம்மந்தப்பட்டது மெயில் பாக்ஸ் ஆமாம் எக்ஸ்சேஞ்ச் கம்ப்ளீட் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் எக்ஸ்சேஞ்ச் மெயில் பாக்ஸ் யூஸர் மெயில் பாக்ஸ் ஷேட் மெயில் பாக்ஸ் ஓகேங்களா ரிசோர்ஸ் மெயில் பாக்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் மெயில் ஃப்ளோ ஓகேங்களா கனெக்டர்ஸு ஓகேங்களா அப்போ அதுக்கப்புறம் ஈபிஎன் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் ப்ரொடக்ஷன் பாலிசிஸ் மாதிரி கம்ப்ளீட்டாக எனக்கு அது சம்பந்தப்பட்டது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் இதை நம்ம டீ இப்போ தான் டீம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் எம்எஸ் செவன் ஹண்ட்ரட் இது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிநட் ஆக்சஸ் மேஜ்மெண்ட் இது வந்து என்ன சொல்லுவாங்க எஸ் சி த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா யூசர் ஐடென்டிட்டீஸ் குரூப்ஸு என்ட்ரா ஐடி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்ப்போம் ஆத் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்டு அட்மின் ரோல் என்னென்ன இருக்குது ஓகேங்களா வாட் இஸ் கனெக்ட் சிங்க்கு வாட் இஸ் க்ளவுட் சிங்க்கு இதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா வாட் ஆர் த டைப் ஆஃப் யூஸர் கார்டு அவைலபிள் க்ளவுட் ஐடென்டிட்டீஸ் ஹைப்ரிட் ஐடென்டிட்டீஸ் ஓகேங்களா ஃபெடரேட் ஐடென்டிட்டிஸ் இது ஃபுல்லாக நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி கவர்னன்ஸ் ஓகேங்களா எப்படி ப்ரொடக்ட் பண்ணுது எப்படி எம்எஃப்ஏ எப்படி யூஸ் பண்ணுறது ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது இதெல்லாம் இதெல்லாம் பார்ப்போம் ஓகேங்களா பாசர் எஸ்எஸ்பிஆரு பாசரிசட்டு ஓகேண்ணா சார் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஓகேங்களா இதில் வந்து பார்ப்பாங்க திஸ் இஸ் கால்டு எஸ்இ த்ரீ ஹண்ட்ரடு ஓகேங்களா அதுக்கப்புறமா லாஸ்ட் இருக்கிற பேப்பர் வந்து எஸ்ஸி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரொடக்ஷன் அந்த கம்ப்ளைன்ஸ்ன்னு சொல்லுவோம் உங்களுக்கு இதில் வந்து ஓகேனா ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரொடக்ஷன் டிஎல்பி டேட்டா லாஸ்பேன்ஷன் பாலிசி அப்படி டேட்டா லைஃப் ஸ்கில் மேனேஜ்மெண்ட்டு ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட்டு ரிட்டன்ஸ் அண்ட் பாலிசிஸ் ஓகேங்கன்னா இது மாதிரிலாம் கம்ப்ளீட்டாக பார்க்குறதா பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க உங்களுக்கு இது வந்து ஓகேன்னா ஸோ தீஸாக வேரியஸ் பேப்பர் ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா டீம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட் எம்எஸ் ஓகேங்களா செவன் ஹண்ட்ரட் தான் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இதுதான் நம்ம பார்க்க போற பேப்பர் ஓகேங்க சோ நான் எக்ஸாம் இது எழுதின இப்போதான் எழுதினா நான் என்ன எக்ஸாம் நான் ஃபஸ்ட் ஆரம்பத்துல இப்ப கிடையாது நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டைம் பேப்பர் முடிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் பேப்பர் நான் இதே எழுதுனேன் அதுக்கப்புறம் எம்எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்னு ஒரு பேப்பர் வந்தது ஆமாம் மெக்ஸா சிக் சிஃபை செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு பேப்பர் இருந்தது அது முடிச்சேன் ஓகேங்களா முடிச்சிட்ட அப்புறம் தான் என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து இது இது இந்த எக்ஸாம் இப்போ கிடையாது எங்கள் அப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எம்எஸ் ஹண்ட்ரடு எம்எஸ் ஒன் ஜீரோ ஒன்னு ரெண்டு பேப்பர் இருந்தது ஓகேங்களா அது முடிச்ச அப்புறமே எனக்கு வந்து எங்கள் நீங்கள் எங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தோம் ஓகேங்களா அது வந்து நான் என்ன பண்ணலாம்னா எவ்ரிஏர் வந்து நான் வந்து ஓகேங்களா ஆன்லைன் எக்ஸாம் கொடுப்பாங்க ஃப்ரீ அசஸ்மெண்ட் வந்து ஓகேங்களா எக்ஸாம் கொடுப்பாங்க அதை பாஸ் பண்ண இதுக்கு வரைக்கும் நான் வந்து எனக்கு ஆன்லைனில் தான் இருக்குது இந்த எக்ஸாமும் எனக்கு என்ன ஸ்டில் ஓகேங்களா இது எஃபெக்ட் ஆக்டிவில்தான் இருக்குது எனக்கு அதே மாதிரி பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்டர்பிரைஸ் சர்மின் வந்து டேரெக்டாக அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸ்பர்ட்டாக எனக்கு மாற்றி கொடுத்துடுறாங்க அப்படி கொடுத்துறாங்க ஓகேங்களா ஸோ ஓகேண்ணா ஸோ ஓகேண்ணா சார் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா ஓகேண்ணா டீம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட்டு ஸோ இதில் சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த நாலு சிலபஸ் தான் ஓகேங்களா இல்லை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஓகேங்கண்ணா ஸோ இந்த எக்ஸாமை தான் எழுதுவோம் இந்த எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்கண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட்னு வரும் ஓகே சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் சிலபஸ் உங்களுக்கு வந்து ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்லேயே வந்து உங்களுக்கு ஜேன் தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்க ஸோ இந்த இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் ஓகே நாலு மாடியில் இருக்குது வந்து இதுதான் மாடியில் இதுதான் சிலபஸ் இதை நம்ம கவர் பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபிகரண்ட் மேனேஜர் டீம்ஸ் என்வரான்மெண்ட் ஓகேங்களா ஒரு டீம்ஸ் என்வரான்மெண்ட் அப்படின்னா ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் இருக்கீங்க ஒரு ஐநூறு ரூபாய் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ஐநூறு பேருமே பார்த்திங்க அப்படின்னா டீம்ஸும் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஒரு கொலபரேஷன் டூல் கம்யூனிகேஷன் டூல் வந்து டீமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நெட்ஒர்க் எப்படி இருக்கணும் உங்களுக்கு நெட்ஒர்க் பேண்டேஜ் எவ்வளோ இருக்கணும் உங்களுக்கு ஓகே நெட்ஒர்க் செட்டப் எப்படி இருக்கணும் என்னென்ன போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கணும் என்னென்ன யூஆர் ஓப்பன் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு ஓகேங்க எப்படி லேட்டன்சி எவ்வளோ இருக்கணும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக செட்டப் பண்ணி எவ்வளோ பேண்டேஜ் ஒவ்வொரு ஒரு யூஸருக்கு எவ்வளோ பேண்ட் தேவை வேணும் உங்களுக்கு ஒரு டூ 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 வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது யூஸருக்கு நம்ம எவ்வளோ தேவைப்படும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாமே நான் கால் பண்ணி ஓகேங்களா இதெல்லாம் ப்ராப்பராக செட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன எல்லா சூப்பர்வைசரும் வந்து உங்களுக்கு டீம்ஸ்ல கம்யூனிகேட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஓகேங்களா நல்லா ஓகேங்களா எஃபிஷியண்டாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா டீம்ஸ் கம்யூனிகேஷன் என்பது ஜஸ்ட் நீங்க ஒரு ஆடியோ கால் மட்டும் கிடையாது உங்களுக்கு வீடியோ கால் ஒன் டு ஒன் கால் இருக்கும் குரூப் கால் இருக்கும் லைவ் மீட்டிங் கனெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ இது திங்ஸ் இருக்கு உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு சோ இவ்வளோ திங்ஸ் இருக்கிறப்ப உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பேண்ட் வித் மிக முக்கியமானது லேட்டன்ஸ் மிக முக்கியமானது உங்களுக்கு வந்து இதெல்லாம் ப்ராப்பராக செட்டப் பண்ணால் மட்டும்தான் எல்லா யூசருக்கும் வந்து உங்களுக்கு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்களுக்கு இல்லாட்டி சில பேருக்கு ஒரு ஒரு ஐம்பது யூசருக்கு ஒர்க்காக ஒர்க்காக ஓகே சப்போஸ் ஒரு நூறு யூசர் வந்து உள்ள ஒரு டீம் மீட்டிங் கனெக்ட் பண்ணுறா அப்படின்னா அங்கே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சில யூசருக்கு வந்து உங்களுக்கு அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகும் நாய்ஸ் வரும் உங்களுக்கு ஓகேங்களா ஸ்க்ரீன் ஒழுங்காக ப்ராப்பராக ஷேர் ஆகுது இவ்வளோ இஷ்யூ வரும் உங்களுக்கு அப்போ நம்மளால் இந்த இந்த என்வரான்மெண்ட் பக்கமே நம்ம பிளான் பண்ணி அந்த அளவுக்கு நம்ம பேண்ட் வித் லேட்டஸ்ட் அந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து என்ன ஒரு ப்ராப்பராக ஒரு ஆப்டிமேஷன் வேணும் கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறேன் ஓகேங்களா எல்லாருக்கும் டீம்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும் ஓகேங்களா சோ அது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் டீம்லேயே ஆமா ஆமா பேண்டேஜ் ஐஎஸ்பிலி தான் கொடுப்பான் ஓகேங்களா ஆனா நம்ம ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் உள்ளார யூஸ் பண்றப்ப அத்தனை பேருக்கு ஆகும் பாத்தீங்களா ஸோ அங்கே தான் உங்களுக்கு டிஃபிகல்ட் வரும் உங்களுக்கு வந்து ஓகேங்களா சில பேர் கனெக்ட் பண்ணுவாங்க சில பேர் லேண்டில் கனெக்ட் பண்ணுவான் லேண்ட் எடுத்து உங்களுக்கு அனுப்ச்சிடுவோம் ஓகேங்க போட்டு ஒன் போட்டா போட்டால்னா ஒன் கேக்கு உங்களுக்கு பேண்ட் எடுத்து ஓகேங்க ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் வரப்போ அதில் சில இஸ்யூ இருக்குது உங்களுக்கு ஓகேங்க அது மட்டும் இருக்காது சிஸ்டமில் பார்த்திங்க அப்படின்னா சில இஷ்யூஸ் வரவங்க இப்போ இருக்கு உங்களுக்கு வந்து ஓகேண்ணா இஷ்யூ வந்து உங்களுக்கு எங்கே வேணா இருக்கலாம் உங்களுக்கு ஓகேனா நெட்ஒர்க் எண்ட்டில் இருக்கலாம் யூஸ் ஓகே என் பாயிண்ட் எண்ட்டில் இருக்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா இன்டர்நெட் வழியாக உங்களுக்கு அங்கே என்ன கனெக்ட்டி எப்படி இருக்குது ஓகேங்களா லேண்டாகஸ் எப்படி இருக்குது ஜெட்டர் எப்படி இருக்குது இது வழியாக நீங்கள் இதுவும் முக்கியமான ஃபேக்டராக இருக்குது உங்களுக்கு ஓகேண்ணா ஸோ லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் அப்படின்னு பாக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீம்ஸ் டீம்ஸ் சேனலு சேட்டு ஆப்ஸு இதெல்லாம் நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது எப்படி கான்ஃபிகூட் பண்ணுறது அது பற்றி பார்க்க உங்களுக்கு ரெண்டாவது ஓகேங்களா மாடுன்னு சொல்லலாம் மூணாவது மாடிகை வந்து மீட்டிங்ஸ் மீட்டிங் அண்ட் காலிங் ஓகேங்களா டீம்ஸ் ஃபோனு மீட்டிங் இதெல்லாம் லைவ் ஈவெண்ட்டு வெபினா வெப்பினார் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம பற்றி பார்ப்போம் நாலு ஃபோர்த்து மாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா மானிட்டர் ரிப்போர்ட்டிங் அண்ட் ட்ரபோல் ஷூட்டிங் டீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாலு மாடி தான் உங்களுக்கு வந்து இந்த எம்எஸ் செவன் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா கான்ஃபிக் நெட் செட்டிங்ஸ் ஃபார் டீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே எவ்வளோ பேண்ட் வித் ஒரு யூஸுக்கு வந்து மினிமம் டூ எம்பிபிஎஸ் பி வித் பேண்ட்வித் ஒரு யூசருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அவருக்கு வந்து டீம்ஸ் சொல்லுவாங்க ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகும் மீன்ஸ் உங்களுக்கு அவரால் ஈஸியாக உங்களுக்கு வந்து ஓகேங்க ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ண முடியும் இல்லாட்டி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண முடியும் ஆடியோ வீடியோ கால் கண்டக்ட் ஷேரிங் உங்களுக்கு நல்லா பண்ண முடியும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கு எவ்வளோ நெட்ஒர்க் பேண்ட்வித் கப்பாசிட்டி எப்படி வரும் வாய்ஸ் காலுக்கு எவ்வளோ தேவைப்படும் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் ஒரு ஆடியோ கால்னு வச்சுங்க அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா தேர்ட்டி டு ஹண்ட்ரட் கேபி பஸ் பேண்ட் வித் இருந்தால் போதும் உங்களுக்கு அதே வீடியோ காலிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிஎஸ் தான் போகிறோம் உங்களுக்கு ஏன்னா அதே கண்டென்ட் ஷேரிங் அப்படின்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்பிபிஎஸ் பேனிட் தான் பரவாயில்லை பட் ஓவரலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூசருக்கு வந்து பார்த்திங்க அப்படி மினிமம் டூ எம்பிபிஎஸ் வந்து நீங்க அலகேட் பண்ணணும்

அனலைஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ எவ்வளோ பேண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிராஃபிக்கும் வாய்ஸ் எவ்வளோ தேவைப்படும் வீடியோ டிராஃபிக்கை எவ்வளோ தேவைப்படும் ஓகேங்களா கண்டெக்ஷரின் டிராஃபிக் எவ்வளோ தேவைப்படும் ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி என்னென்ன போர்ட் என்னென்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும் உங்களுக்கு வந்து ஓகேண்ணா ஸோ என்னென்ன போர்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா சில பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓகேங்க சில போர்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் ஸ்கை ஃபார் பிஸ்னஸ் சொல்லலாம் நம்ம எக்ஸாஃப் டீம் சில பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா சரி இந்த போட்டெல்லாம் பண்ணணும் ஃபயர் வால் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் த்ரீ ஃபோர் செவன் எயிட் த்ரீ ஃபோர் எயிட் எயிட் ஜீரோ எயிட் ஒன் ஓகேங்களா இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து ஓகேங்களா நெட்ஒர்க் டீம் கூட கொடுத்து நம்ம இதெல்லாம் என்ன பண்ணுவோம் ஓப்பன் பண்ணி வைக்கணும் ஓகேங்களா நீங்கள் ஒரு கார்பரேட் என்வரான்மெண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு தேவைப்படும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் நெட்ஒர்க் டீமில் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண சொல்லுங்க இந்த போட்டு இந்த ஐபி அட்ரஸ் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுது ஒரு ஒரு எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகும் அதுக்காக சொல்லுது உங்களுக்கு அப்போ இதெல்லாம் இல்லாதே எனக்கு வந்து ஒர்க் பண்ண முடியாத அப்படின்னு காரணம் இல்லை ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா அதோட நான் இஷ்யூ கிடையாது ஓகேங்களா ஆனால் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுங்க உங்களுக்கு உங்களோட ஆப்டிமைஸ் பண்ண உங்களோட டீம்ஸ் கம்யூனிகேஷன் ட்ராஃபிக் நீங்கள் என்ன பண்ணால் ஆப்டிமைஸ் பண்ணா அதுக்கு யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டை பார்த்திங்க அப்படினா இது எஸ் டிடி டிராஃபிக் தான் ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ எயிட்டி தான் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஸோ இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஓகேங்களா மீடியா ட்ராஃபிக் யூஸ் பண்ணுங்க த்ரீ ஃபோர் செவன்

அவனுடைய டிராஃபிக் அவனுடைய இது சசன் பட கண்ட்ரோல அவனோட பேஸ்ட்டு கேட்வே வலியும் உங்களுக்கு டிராஃபிக் உங்களுக்கு வாய்ஸ் கால்ல உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு காலிங் பிளான் மைக்ஸாஃப்ட் ஏற்றிங்கன்னா அவங்களுயே உங்களுக்கு டிராஃபிக் போக உங்களுக்கு ஓகே கால் ரவுட் அவங்களுக்கு ஓகேங்களா சரி இது நிறையா நெட்ஒர்க் ஆர்கிடெக்சர் இருக்குது ஓகே அதெல்லாம் நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படி பார்ப்போம் அதுக்கப்புறம் நெட்ஒர்க் அப்படின்னா கனெக்டட் பை யூசிங் டீம்ஸ் நெட்ஒர்க் அசஸ்மெண்ட் டூல் ஒன்று இருக்குது இது யூஸ் பண்ணுவோம் இது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணி எப்படி அசஸ்மெண்ட் எப்படி நம்ம பண்ணுறது அப்படி நெட்வொர்க் அசஸ்மெண்ட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஓகேங்களா எப்படி லேட்டஸ்ட் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிட்டர்னா எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து பேண்ட் வித் எவ்வளோ ஷேர் ஆகுது இது மாதிரிலாம் நம்ம வந்து பார்ப்போம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆமாம் ஆமாம் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக ஓகேங்களா ஓகே ஃபுல் நெட்ஒர்க் பாட்டு தான் ஃபஸ்ட்டு மாடியில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பார்ப்போம் ரெண்டாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ஓகேங்களா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி கம்ப்ளைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்டில் வந்து உங்களுக்கு ஓகே இது தனி போர்ட்டலே உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா கம்ப்ளைண்ட்ஸ் போர்ட்டல் தனியாக இருக்குது தட் இஸ்கால் பர்வியூ போர்ட்டல்னு சொல்லுவாங்க மாதிரி செக்யூரிட்டிக்கு தனியாக ஒரு போர்ட்டல் இருக்குது தட் இஸ்கால் டிஃபண்டர் போர்ட்டல்னு சொல்லுவாங்க அதில் தனியாக இருக்கும் இதில் வந்து டீம்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு எப்படி கம்ப்ளைன்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறாங்க எப்படி செக்யூரிட்டி வந்து டீம்ஸ்க்கு எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம் உங்களுக்கு வந்து பாலிசி பார்ப்போம் ஓகே டீம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல்ஸ் என்னென்ன இருக்குது டீம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் இருக்குது டீம்ஸ் கம்யூனிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல்ஸ் இருக்குது டீம்ஸ் டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல்ஸ் இருக்குது இது யார் யாருக்கு என்னென்ன ரோல் அசைன் பண்ணணும் ஓகேங்களா என்னென்ன ரோலுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் அதெல்லாம் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிரிப்ஷன் பாலிசிஸ் த்ரெட் பாலிசிஸ் நம்ம எப்படி வந்து கன்ஃபியூர் பண்ணுறதுனு பார்ப்போம் உங்களுக்கு ஏன்னா சில த்ரெட் பாலிசிஸ் டிஃபண்டர் போர்ட்டல் இருக்குது அதில் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா த்ரெட் பாலிசி இது பண்ணுவோம் அது த்ரெட் பாலிசிஸ்னால் நமக்கு வந்து ஏன்னா டீம்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்க வந்து கம்யூனிகேஷன் ஜஸ்ட் நான் வந்து ஆடியோ கால் வீடியோ கால் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஓகேங்களா ஃபைல் ஷேர் பண்ணிங்க நீங்கள் ஃபோல்டர் ஷேர் பண்ணீங்க கண்டென்ட் ஷேரிங் இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் க்ரௌண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க ஸ்டோர் பை ஸ்டோர் ஆகும்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா நீங்கள் ஒன் டு ஒன் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட ஒன் ட்ரைவ்ல போய் ஸ்டோர் ஆகும் அதே நீங்கள் ஒன் டு குரூப்ல போய் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஷேர் பண்ணுற போய் ஸ்டோர் ஆகும் உங்களுக்கு ஓகேங்களா அப்ப நீங்க ஷேர் பண்ணுற கண்டென்ட்லாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்ட் பண்ணுவோம் அதுக்கு எப்படி எப்படி ஓகேங்களா ப்ரொடக்ட் பண்ண உங்களுக்கு பாலிசிஸ் ஆண்டிஸ்பம் ஆண்டி பிஷிங் பாலிசி ஃபிஷிங் பாலிசி மால்வேர் பாலிசிஸ் இருக்கு ஓகேங்களா இந்த பாலிசி வலியை நம்ம எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஓகே ப்ரொடக்ட் பண்றது அப்படின்னா நம்ம அதெல்லாம் பாப்போம் உங்களுக்கு ரிட்டன்ஸ் அண்ட் பாலிசி இருக்கு உங்களுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாய் வேலை விட்டுறாங்க ஒரு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு சில எம்ளா போறப்ப வந்து பிரச்சனை ஓகேங்களா அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா பிரச்சனை சேர்ந்து அவன் கிளைண்ட் அவனோட கிளைண்ட் டேட்டா வந்து டெலிட் பண்ணி விட்டுருவான் இல்லை கிளைண்ட்டுக்கு தப்பான இந்த டேட்டா செய்து கொடுத்துருவான் ஓகேங்களா அப்போ இது லீகல் கேஸ் ஆகும் அப்படி போகிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உனக்கு வந்து அந்த சார்ட்டு ஹிஸ்ட்ரி ஏற்றுருவான் அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு ஓகேங்களா அப்படி வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ரிட்டன்ஸ் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவனோட சார்ட்டு ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுவாங்க ஓகேங்களா எடுத்து நம்ம ஷேர் பண்ண முடியும் அந்த ரெஸ்பெக்ட் டீம்க்கு வந்து நம்ம ஷேர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ வழக்கம் இந்த ரிட்டன்ஸ் பாலிசியில் பார்த்தீங்கன்னா டீம்ஸ்க்கு நம்ம ரிட்டன்ஸ் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் நான் கார்பரேட் என்னோடய ப்ரீவியஸ் கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் டீம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆறு மாசத்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அப்ப லாஸ்ட் ஆறு மாசத்துக்கு அவரோட பண்ண எல்லா சேட் ஹிஸ்ட்ரியும் அவரோட எல்லாமே ஃபைல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும் உங்களுக்கு வந்து அவர் வேலி விட்டு போனாரு நீங்க வந்து மெயில் பாக்ஸ் நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க ஐடியா நீங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க கூட ஆனா ரிட்டன்ஸ் பாலிசி என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஸ்டோர் பண்ண வச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம வியூ பண்ண முடியாது ம் ஓகேங்களா யூசர் பண்ண முடியாது ஓகே ஆசை யூஸர் பார்க்க யூஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சேட்டு எது பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க தப்பாக வார்த்தை யூஸ் பண்ணி சேட் பண்ணிட்டார் ஆனால் டெலிட் பண்ணுறார் அப்படின்னா அவருக்கு தெரியாது ஓகேங்களா ஆனால் பேக் க்ரௌண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு அவர் டைப் பண்ண அத்தனை வார்த்தை மடிவீ பண்ணது டெலிட் பண்ண அத்தனையும் பார்த்தீங்கன்னா பேக்ராண்ட் வந்து ஸ்டோராக உங்களுக்கு வந்து டூ டு திட்டர்ஸ் ம் அப்போ ம் முடியும் அதுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி எப்படி ரீட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து இ டெஸ்கரி ப்ராசஸ் இருக்குது ஓகேங்களா இ டெஸ்கரி ரன் பண்ணலாம் இல்லாட்டி கண்டன்ஸ் ஒன்று ரொம்ப ரன் பண்ணலாம் ரன் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் உங்களுக்கு அது வந்து எடுத்து நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு அது ஆக்சுவலா இது எப்படி வரணும் உங்களுக்கு ஒரு பிஎஸ்டி ஃபைலாக தான் வரும் எப்போ ஷார்ட் எங்க ஸ்டோர் ஆகணும் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் மெயில் பாக்ஸ் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் ஆ மேட் பேக்ஸில் ஒரு ஹெட் அண்ட் ஃபோல்டர் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறேன் அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணுற உங்களுக்கு பிஎஸ்டி ஃபைலாக தான் வரும் உங்களுக்கு ஏன்னா இந்த கேஸ் நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் ஏன்னா வரும் அவங்களுக்கு என்ன பிஎஸ்டி ஃபைலாக தான் கொடுப்பேன் போயிட்டு உள்ளார போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் ஃபோல்டர் வந்து இந்த எல்லா சேட் ஹிஸ்ட்ரி இருக்கும் உங்களுக்கு ஏன்னா எவ்வளவோ நம்ம உட்காந்து பார்த்துட்டு அது எடுத்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேட் டாக்குமெண்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யார் ரெஸ்பெக்ட் டிமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் இதனால வந்து இருக்குது ஏன்னா ம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சென்சிட்டிவ் லேபிள்ஸ் அண்ட் பாலிசிஸ் இருக்குது இது எப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கிளாஸிஃபை பண்ணு உங்களுக்கு வந்து ஓகேங்களா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கார்பரேட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சிலது நீங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் சிலது ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் ஓகேங்களா அப்போ ப்ராஜெக்ட் ஃபைஸில் பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி லோக இருக்குது உங்களுக்கு கம்பெனி ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கு உங்களுக்கு ஓகேனா லேபிள் வந்து நம்ம அசைன் பண்ண உங்களுக்கு வந்து ஓகேங்களா பர்சனல் ஃபைல்ஸ் ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு டாக்குமெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லேபிள் அசைனாக உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் ஃபினான்ஸ் டாக்குமெண்ட் ஓகேங்களா அப்படின்னு வரும் உங்களுக்கு ஓகேங்களா அப்படி நீங்கள் போட்டு ப்ராடக்ட் பண்ணுறப்ப ஓகேங்களா அது வந்து சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஓகேங்களா ஒரு யூசர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓகேங்களா டீம்ஸ் வழியாவோ இல்லை உங்களுக்கு வந்து அவரோட மெயில் வழியாவோ நாள் யூஸருக்கு வந்து ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆகும் உங்களுக்கு வந்து அது அது வந்து நம்ம ஆமாம் ம் ஓகே அது நம்ம பண்ணலாம் உங்களுக்கு அதே மாதிரி டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன் பாலிசி டேட்டா லாஸ் லாஸ்ஷன் பாலிசின்போது இம்பார்டன்ட் ஓகேங்களா இம்பார்டன்ட் டாக்குமெண்ட் இன்ஃபார்ம் இன்ஃபார்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன் சப்போஸ் அக்கௌண்ட் ஸ்டீமெட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்பெனி கார்டு டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அது ஏற்ற மாதிரி அவங்க எக்ஸ்டர்னல் ஒரு மெயின் வழியோ டீம்ஸ் வழியோ மத்தவங்க கூட யாரும் ஷேர் பண்ணக்கூடாது ஓகேங்களா அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது பிளாக் ஆகும் உங்களுக்கு ஓகேங்க டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன் பாலிசின்னு சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம வந்து டீம்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு வந்து ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஆக்சஸ் ஃபார் டீம்ஸ் இருக்குது கண்டிஷன் ஆக்சஸ் என்பது பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூசர் எந்த டிவைஸ் வலியாக லாக் பண்ணால் அலோவ் பண்ணணும் ஓகேங்களா எந்த ஐபிஐ நெட்ஒர்க் வந்து லாக்இன் பண்ணால் அலோவ் பண்ணும் ஓகேங்களா அப்போ அந்த டிவைஸ் வந்து நீங்கள் வந்து அலோவ் பண்ண அப்படியே அந்த டிவைஸ் எவ்வளோ செக்யூராக இருக்கணும் இது ஸ்பெசிஃபை பண்ணுறது கண்டிஷன் ஆக்சஸ் பாலிசி ஓகேங்களா அப்போ ஒரு யூஸர் வந்து ஒரு டீம்ஸ் வந்து லாக்இன் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த டிவைஸ் ஒழுங்காக ப்ராப்பராக அங்கே செக்யூராக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் உங்களுக்கு கம்ப்ளைண்டாக இருக்கணும் ஓகேங்களா அதெல்லாமே என்ன பண்ணுவோம் இதெல்லாமே இங்கே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அலோவ் பண்ணும் உங்களுக்கு தட் இஸ் கால் கண்டிஷன் ஆக்சஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம எப்படி வந்து டீம்ஸ்க்கு எப்படி நம்ம அப்ளை பண்றதுன்னு நம்ம வந்து பாப்பா வளர்க்கமா அதுபோல் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பேரியர் பாலிசி என்பது பாத்தீங்க அப்படிதான் இது வந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து யூசர் வந்து கொலிக்கூட கம்யூனிகேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோட கம்ப்யூட்டர் ஷேர் பண்ணுறது சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணக்கூடாது கம்பெனி வந்து சாலரி டீடைல்ஸ் ஓகேங்களா நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற அப்படின்னா கூட ஷேர் பண்ணக்கூடாது அதே நீங்க அதை டீம்ஸ் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் வயலேஷன் இன்ஃபர்மேஷன் பேரியர் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு அது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாலிசி வழியை நம்ம வந்து அதை பிளாக் பண்ணலாம் உங்களுக்கு வந்து அது மாதிரி தெரியல ஓகேங்களா தட் இஸ் கால் இங்கே பாருங்க ஓகேங்களா ஐடென்டிஃபை அப்ரோபிட் யூஸ் கேஸ் பார்த்து கம்யூனிகேஷன் கம்ப்ளைன்ஸ் இருக்குங்களா இன்சைடு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து டீம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம் உங்களுக்கு ஓகேங்களா ஒரு வரலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைன்ஸ் என்பது உங்களுக்கு மைக் சாஃப்ட் ரிசர்ச் பண்ணியிருக்கு எல்லா ஒர்க்லோடு அப்ளை ஆகும் டீம்ஸ் மட்டும் கிடையாது ஷேர் பண்ணி இருக்குது எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஓகேங்களா இன்டர்வியூன் இருக்குது ஓகேங்களா ஐடென்டிட்டிஸ் இருக்குது டிவைசஸ் இருக்குது இது கல்லாமே தான் ஓவரலாக தான் அப்ளை பண்ணுவோம் இது இங்கே வந்து நம்ம என்ன பண்ண அப்படின்னா டீம்ஸுக்கு வந்து இதெல்லாம் நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஆமாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்னர்ஸ் ஆன் லைஃப் செக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ஓகே இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா டீம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டீம்ஸ் டீம்ஸ் சேனல் சேனல் அதுங்க அதுக்கப்புறம் சேனல் கண்டென்ட் எல்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம எப்படி வந்து ஓகேங்களா வந்து பாலிசி எப்படி வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா அப்டேட் எப்படி வந்து மேனேஜ் பண்ண போகிறோம் ஓகேங்களா பப்ளிக் ப்ரீவியூஸ் ஓகே ஆஃபீஸ் இன்சைட் எப்படி டார்கெட் அட்வைஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேரியஸ் அப்டேட்னு சொல்லுவோம் உங்களுக்கு வந்து டீம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து ரீஸ் பண்ணிகிட்டு தான் இருப்போம் உங்களுக்கு வந்து ஓகேங்களா ஆனால் நம்மளுக்கு தெரியாது உங்களுக்கு பேக் க்ரௌண்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ண மாட்டேன் தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து ஓகேங்க இல்லை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி போய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு லேட்டஸ்ட் என்ன ரிலீஸ் வருஷம் வந்து ரன்னிங்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஓகேண்ணா இது இதுதான் உங்களுக்கு வந்து அப்போ என்னென்ன வந்து லேட்டஸ்ட் என்ன ரிலீஸ் வந்திருக்குது இருக்குது என்னென்ன அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த டீடெயில்ஸ் வந்து நம்ம வந்து கன்ஃபிகர் பண்ணலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டீம்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே நியூ டீமே வந்துருக்கு உங்களுக்கு வந்து ஓகேங்களா அப்போ நியூ டீம் வந்து நம்ம எல்லா யூஸருக்கும் கம்பல்சரியாக ஃபோர்ஸ் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ட்டு ஓகேங்களா ஏன்னா அது பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வந்து எனக்கு வந்து பழைய டீம்னா எனக்கு ஒரு நல்லா ஒர்க் நியூ டீம் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு ஓகேங்களா அப்போ நம்ம கம்பெனி வைஸாக நம்ம என்ன பண்ண உங்களுக்கு ஓகே அலோவ் பண்ண தேவை ஓகே மீன்ஸ் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை நியூ டீம் தான் எல்லாரும் கம்பல்சரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்லை விட்டுறலாம் அவங்களுக்கு ஓகேங்களா எதுவும் அவங்க அவங்க டிசைட் அவங்க அவங்க டிசைட் அது மாதிரி பாலிசி மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து பாலிசி பேக்கேஜ் ஓகேங்களா அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஃபார் யூசர்ஸ் ஆன ஓகேங்க குரூப்ஸு எப்படி நம்ம வந்து ஓகேங்க பாலிசி எப்படி யூசர்ஸ் குரூப்ஸ்க்கு டீம்ஸில் வந்து ஓகேங்க யூசர் குரூப்ஸ் பாலிசி எப்படி வந்து அசைன்மெண்ட் பண்ணுவோம் அது பார்ப்போம் ஓகேங்களா அதுவே பார்த்திங்கன்னா டீம்ஸ் என்பது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து உங்கள் யாருக்கான மைக்ஸார் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் குரூப் தான் இருக்கும் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஒரு டீம் கிரேட் பண்ணுறப்போ ஓகேங்களா அது பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு மைக்ஸார் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் குரூப் தான் கிரேட் ஆகும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதை தான் டீம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே டீம் டீம் சேனல்ஸ் இருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணுங்க உங்களுக்கு ஒரு டீம் ஓகே நீங்கள் கிரேட் பண்ணிங்க அப்படின்னா கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க டீம் கொடுத்தீங்க அப்படின்னா பேக் ஃபஸ்ட்டு என்ன குரூப் தான் கிரியேட் ஆகும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு ஷேர் பை சைட் ஒன்று கிரியேட் ஆகும் ஓகே அதுக்கப்புறம் ஒவ்வொரு சேனலுக்கு அந்த ஷேர்பே சைட்டில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும் இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து எப்படி கிரியேட் ஆகுது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் உங்களுக்கு வந்து அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா குரூப்பில் மக்ஸர் திங் குரூப்னு ஏற்றுனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்பரேஷன் பாலிசி இருக்குது அது நம்ம எப்படி கன்ஃபிகேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் உங்களுக்கு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு வந்து ஓகேங்களா சார் எப்படி பேன் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து ப்ளாக் பண்ணுறது அதை நம்ம பார்ப்போம் உங்களுக்கு வந்து ஓகேண்ணா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டீம்ஸில் எப்படி நம்ம வந்து டெலிட் பண்ணுறது எப்படி ஆர்கே பண்ணுறது இந்த ஆப்ஷனாக நம்ம பார்ப்போம் ஓகேண்ணா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா மக்ஸர் திங் குரூப்ஸில் நீங்கள் டெலிட் பண்ணலாம் அதே மாதிரி நீ ரீஸ்டோர் பண்ணலாம் ஓகேங்களா ட்ரபுள் ஷூட்டு இந்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டீம்ஸில் வந்து நம்ம ரிலேட்டடாக பார்ப்போம் உங்களுக்கு வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என் ஆஃப் என்ட்ரலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சஸ் ரிவ்யூன்னு ஒன்று இருக்குது அது நம்ம வந்து பார்ப்போம் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் ரிவியூ அப்படின்னா சிலோஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஓகேங்க நீங்கள் வந்து டீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டே பாருங்கன்னு வச்சிங்க ஓகேங்க அதுக்கப்புறம் ப்ராஜெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதோட சம்மந்தப்பட்ட டீம்ஸ் அதோட டீம்ஸோட குரூப்ஸ் மைக்ஸாப் சில குரூப்ஸ்லாம் அப்படியே இருக்கு உங்களுக்கு வந்து ஓகேங்களா அப்போ எவ்வளோ நாளுக்கு எது அப்படியே இருக்கும் உங்களுக்கு வந்து அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆக்சஸ் ரிவியூ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்படின்னா அது ஒவ்வொரு மாதம் இது போய் செக் பண்ணி பார்க்க உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு எது இன்னாக்டிவ் குரூப்ஸ்னு இருக்குது எது இன்னாக்டிவ் டீம்ஸ் எல்லாம் இருக்குது அது சொல்லுங்க உங்களுக்கு இதெல்லாம் இன்னாக்டிவ் டீம்ஸ் இதெல்லாம் கண்டினியூ பண்ணலாமா இல்லை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்க உங்களுக்கு வந்து ஓகேங்க அது பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் எது என்ன ஒரு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் எது இன்னாக்டிவ் டீம்ஸ் இருக்குது எது இன்னாக்டிவ் குரூப்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம என்ன கிளீன் க்ளீனாக பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம் அதெல்லாம் நம்ம எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி இங்கே டீம்ஸ் வந்து எப்படி நம்ம பவர் ஸ்டெலாக எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது எப்படி மேனேஜ் பண்ணுறது அதுவும் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் கொலாபரேஷன் ஏன்னா டீம் என்பது இட்ஸ் கொலாபரேஷன் டூல் தான் கம்யூனிகேஷன் கொலாபரேஷன் டூல் தான் அப்படி அப்படி வரப்போ என்ன பண்ண உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட எப்படி கிளைண்ட் பார்ட்னர்ஸ் வண்டாஸ் எங்க கூட தான் ஒர்க் பண்ணிங்க உங்களுக்கு ஓகேங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிளையண்ட் கூட நீங்கள் டீம்ஸ்ல நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்க கிளைண்ட் கூட நீங்கள் ஃபைல் ஷேர் ஷேர் இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இதுக்கு எக்ஸ்டர்னல் கொலாபரேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அது எப்படி அதுக்கு எப்படி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்றதுக்கு அதுக்கு என்ன லைசன்ஸ் ரெக்கமெண்ட் என்ன இருக்குது உங்களுக்கு ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு ஓகேங்களா அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டீம்ஸோட பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ண வாங்கினா உங்களுக்கு வந்து ஓகேங்களா எப்பவுமே பார்த்திங்கன்னா டீம்

ஃபெடரேஷன் கம்யூனிகேட் பண்ணு அப்படின்னா எப்படி நம்ம பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஓகேங்க வந்து உங்க டீம்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஃபெடரேஷன் இருக்கணும் ஓப்பன் ஃபெடரேஷன் யார் வேணும் மைக்ஸ் ஆஃப் திஸ் டனலில் இருக்கிற யார் வேணா என்ன பண்ண முடியும் டீம்ஸ்ல வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்களுக்கு ஓகேங்களா சப்போஸ் உங்க கம்பெனியே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு ஓகேங்களா மைக்ஸ் ஆஃப் டீம்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஐடிங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்களுக்கு ஏன்னா என்னுடைய டேனல் வந்து ஓப்பன் ஃபெடரேஷன் இருக்குது ஓகேங்களா உங்களுது ஓப்பன் ஃபெடரேஷனா இருந்தா நீங்க கம்யூனிகேட் பண்ண முடியும் ஓகேங்களா இல்ல ஓப்பன் ஃபெடரேஷன் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இல்ல பர்டிகுலர் டொமைன் மட்டும் பர்டிகுலர் கிளைன் கோடு மட்டும்

அந்த ஆப்ஷனாக இருக்குது நம்ம அதெல்லாம் பார்ப்போம் உங்களுக்கு வந்து ஓகேண்ணா ஸோ எக்ஸ்டர்ல் ஆக்சஸ் எக்ஸ்டர்னல் கொலாபரேஷன் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு ஓகேங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா டீம் அட்மிஷன் சென்டரில் வந்து ஓகேங்களா எப்படி கெஸ்ட் ஆக்சஸ் எப்படி நம்ம வந்து கன்ஃபியூகர் பண்ணுறது எப்படி ஷேரிங்களை எப்படி நம்ம கன்ஃபியூகர் பண்ணுறது இதெல்லாம் பார்ப்போம் உங்களுக்கு வந்து ஓகேண்ணா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சென்சிட்டிவிட்டி விலேபர்ஸ் ஓகேங்களா கெஸ்ட் ஆக்சஸ் வந்து இதெல்லாம் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு ஓகேண்ணா ஸோ ரிமூவிங் கெஸ்ட் ஓகேங்க இன்க்ளூடிங் ஃப்ரம் டீம் மார்டனான் ஓகேங்களா கெஸ்டெலாம் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு அதே மாதிரி சில பார்ப்போம் உங்களுக்கு டீம்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா டீமில் பார்த்தோம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு மொத்தம் த்ரீ டைப் ஆஃப் டீம் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லுது ஓகேங்களா பிரைவேட் டீம்ஸ் இருக்குது எங்களுக்கு ஓகேண்ணா ஸோ நம்ம டீம்னு போயிட்டா அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ நம்ம டீம்னு போயிட்டு அப்படின்னா த்ரீ டைப் ஆஃப் டீம்ஸ் இருக்கு உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டு பப்ளிக் அண்ட் ஆர்கனைசேஷன் டீம்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீம்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்னு எப்படி யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்க இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேனல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுது ஓகேங்க அதுவும் த்ரீ டைப் ஆஃப் சேனல்ஸ் இருக்குது ஓகேங்க அதுவும் நம்ம வந்து பார்ப்போம் உங்களுக்கு வந்து ஓகேங்களா இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டு ப்ரைவேட்டு ஷேர்டு சேனல் இருக்குது ஓகேங்க இது எப்படி ஒவ்வொன்றும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது என்னென்ன யூஸ்ஸஸ் எந்த சண்டையில வந்து நம்ம ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணுவோம் இதை பற்றி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்ப்போம் அது வந்து ஓகேங்களா அதுக்கப்புறம் டிவைசஸ் இருக்குது உங்களுக்கு கிளைண்ட் அண்ட் டிவைசஸ் இருக்குது உங்களுக்கு ஓகேங்க ஸோ இதில் வந்து நம்ம டீம்ஸ் ஃபோன்னா என்னது ஓகேங்களா இதில் ரிசர்ஸ் அவுண்ட்னா என்னது இதில் பார்ப்பா டீம்ஸ் ஃபோன் என்பது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்டர்பைஸ் கால்லிங் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ஓகேங்க ஸோ வழக்கமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வழக்கமாக நீங்கள் ஃபோனில் எப்படி நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் உங்களுக்கு வந்து ஓகேங்களா டயர்பில் நம்ம ஃபோன் நம்பர் டைப் பண்ணி நம்ம கால் பண்ண முடியும் ஓகே இந்த டிஸ்கால் எண்டர்பிரைஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீம்ஸ் ஃபோன் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிள் ஆகும் ஓகேங்களா ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்க ஸோ எப்படி உங்களுக்கு வந்து டயல்பாடு எப்படி இது வரணும் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கு வந்து அவைலபிளா இருக்கு சில விஷயத்துக்கு மட்டும் அவைலபிளா இருக்கு ஓகேங்களா அப்ப இது வந்து இந்த டயல்பாட் எனபிள் பண்ண இந்த என்டர்பிரைஸ் வாய்ஸ் எனிபில் பண்ண அதுக்கு நான் லைசென்ஸ் வேணும் உங்களுக்கு வந்து ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் இந்த ஃபோன் நம்பர் வந்து இது வந்துடும் உங்களுக்கு ஓகே அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணி பேசணும் அப்படின்னா அதுக்கு தனியாக இல்லாமல் இப்போ உங்களுக்கு காலிங் பிளானோ இல்ல டைரக்ட் ரவுட்டிங்ல வேற ஏதாவது ஆப்ஷன் உங்களுக்கு அப்படின்னா அதுவும் நம்ம எனபிள் பண்ண உங்களுக்கு ஓகே அப்போ இது ஃபுல்லா நம்ம வந்து கம்ப்யூட்டர் நம்ம பார்ப்போம் என்னன்னா லைசென்ஸ் ரெக்கியமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது ஓகே நான் அது ஃபுல்லா கம்ப்யூட்டர் போவோம் ஓகேங்களா அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஓகே டீம் டிவைசஸ் பத்தி பார்ப்போம் உங்களுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்குன்னு வச்சுங்க ஓகேங்க கான்ஃபரன்ஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேபிள் உட்காந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் வந்து ஒரு நம்ம டீம் சர்டிஃபைடு டிவைசஸ் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா மானிட்டர்ஸ் கன்சோல்ஸ் இருக்குது ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாமே டீம் சர்டிஃபைட் டிவைசஸ் இருக்குது அது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ண முடியும் கான்ஃபிகர் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து ஓகேங்களா ஸோ அதில் வந்து நம்ம டீம் டிவைஸ் எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் டீம்ஸ் ரூம் அக்கௌண்ட் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் டீம்ஸ் ரூம் அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா டீம்ஸ் ரூம் ரூம் அக்கௌண்ட் அக்கௌண்ட் என்பது பார்த்திங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக வந்து ரிசோர்ஸ் மெயில் பாக்ஸ்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட் ரெண்டு ஓகேங்களா ரூம் மெயில் பாக்ஸ் ரெண்டு இருக்குது அந்த ரூம் மெயில் பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு டீம்ஸ் ரூம் லைசன்ஸ் வந்து நம்ம அசைம் பண்ணுவோம் அசைம் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணி அதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் எங்களுக்கு டீம்ஸ் ரூம் வந்து நம்ம கேங்க ஒரு பத்து பேர் நம்ம டீம் மீட்டிங் வந்து அட்டன் பண்ண முடியும் ஓகேண்ணா அந்த செட்டப் வந்து நம்ம எப்படி கேங்க கான்ஃபிகர் பண்ணுறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் உங்களுக்கு வந்து ஓகேங்களா அதே மாதிரி வந்து டீம்ஸ் சர்டிஃபைட் டிவைஸ் சொன்னால் பார்த்திங்கன்னா அந்த டிவைஸ் செட்டிங்ஸ் ஃபேம் வாரி இது பற்றி பார்ப்போம் உங்களுக்கு அதே மாதிரி டிவைஸ் டிவைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டேக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண உங்களுக்கு வந்து ஸோ அது நம்ம பார்ப்போம் ஓகேங்களா எப்படி வந்து கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவைஸில் எப்படி சைன்இன் பண்ணி பண்ணுறது ரிமோட் என்ன எப்படி பண்ணுறது அப்படின்னா இதில் நம்ம இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா கிளைன்ஸ் அண்ட் டிவைசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம பார்ப்போம் உங்களுக்கு என்னென்ன லைசன்ஸ் தேவைப்படும் ஓகே எப்படி செட்டப் எப்படி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஆஃப் டீம்ஸ் சேனல் சேட் அண்ட் ஆப்ஸ் இதில் வந்து ஓகேங்களா இதில் தான் நம்ம என்ன பண்ண அப்படி இப்போ தான் பார்த்தோம் ஓகேங்களா மேக்ஸ் ஆஃப் டீம்ஸில் நம்ம என்ன பண்ணோம் எப்படின்னா ஓகேங்களா எப்படி வந்து நம்ம வந்து டீம் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவர்ஸ்டல் வேலி எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது கிரியேட் டீம் பவர் ஷில்டு அட்மினிஸ்ட்ரேட்டரில் எப்படி நான் கிரியேட் பண்ணுறது இதை கிளைண்ட்டில் எப்படி வந்து டீம் எப்படி கிரியேட் பண்ணுறது ஏன்னா அதை நம்ம பார்ப்போம் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏன்னா ஸோ எப்படி நம்ம வந்து டீம் கிரியேட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் இல்லை எக்ஸிஸ்டிங் மிக்சர் தீஸ் அப்படி குரூப் வந்து கிரியேட் பண்ணலாம் ஓகேண்ணா இந்த நம்ம ஆப்ஷன்லாம் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம் தான் நம்ம பார்த்தோம் உங்களுக்கு ஓகேண்ணா சில பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீமில் வந்து ஸோ டீமை கிரியேட் பண்ண நம்ம உங்களுக்கு ஏற்கனவே ஸ்க்ராட்சில் இருந்தால் பண்ணால் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் குரூப் டெம்ப்ளேட் நிறைய அவைலபிள் இருக்குது இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஓகேங்களா இது ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து இங்கே இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம் அப்படின்ட்டு ஓகேங்களா அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டெம்ப்ளேட் நம்ம கிரியேட் பண்ண முடியும் அதை நம்ம பார்ப்போம் டீம்ஸ் டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணுறது டீம்ஸ் டெம்ப்ளேட் பாலிசிஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் டீம்ல எப்படி மெம்பர்ஷிப் எப்படி மேனேஜ் பண்ணுறது உங்களுக்கு ஓகேங்களா யூசர்ஸ் எக்ஸ்ட்ரான யூசர் கஸ்ட் யூஸெல்லாம் எப்படி டீமில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறது அவங்களுக்கு எப்படி கெஸ்ட் கஸ்ட் ஆக்சஸ் எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணுறது அதெல்லாம் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு வந்து அது மாதிரி பாத்தீங்கன்னா டீம்லையே பாத்தீங்க அப்படின்னா யூசர் ரோல் இருக்கு. ஏன்னா யூசர் பாத்தீங்க அப்படின்னா வழக்கமா உங்களுக்கு வந்து ஓனர் ரோல் இருக்கு அது மெம்பர் ரோல் இருக்கும் ஒரு டீம் நீங்க அப்படின்னா அப்படினா என்ன பண்ணுங்க உங்களுக்கு வந்து ரெண்டு ரோல் இருக்கு உங்களுக்கு. ஓகேனா சோ அதல்ல நாம எப்படி மேனேஜ் பண்ணுதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு வந்து ஓகேனா சோ மேனேஜ் டீம்னு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேனா இங்கே பாத்தீங்க அப்படின்னா ஓனர்ஸ் இருப்பான் ஓகேங்களா அதுக்கு மெம்பர்ஸ் அண்ட் கெஸ்ட் இருக்கு ஓகே இந்த ரோல்ஸ்ல நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது யாருக்கு என்ன ரோல் ப்ரொவைட் பண்ணுறது என்னென்ன அப்போ ஓனர் ரோல் அப்படின்னா அவருக்கு என்னென்ன பர்மிஷன் இருக்குது மெம்பர் ரோல்னா அவருக்கு என்னென்ன பர்மிஷன் என்னென்ன அவர் பண்ண முடியும் என்னென்ன பண்ண முடியாது இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் உங்களுக்கு ஓகேண்ணா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீம்ஸ் டீம் வந்து நம்ம டீம்ஸ் அட்மின் சென்டர் வந்து எப்படி மேனேஜ் பண்றதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு இதெல்லாம் பார்ப்போம் ஓகேண்ணா பாத்தீங்க அப்படின்னா ஓகேண்ணா ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா சார் டீம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி உங்களுக்கு ஓகேங்க டீம்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணி டீம் செட்டிங்ஸ் பாலிசிஸ் டெம்ப்ளேட்ஸ் ஓகேங்களா சார் இவ்வளோ திங்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம அட்மினர் வலியை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம் உங்களுக்கு இதில் ஓகேங்களா ஓகேண்ணா என்வரன்மெண்ட் செட்டப்பு ஓகேங்களா ப்ரைஸு செட்டப் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம வந்து உருவாக்கும் பார்ப்போம் அதுக்கப்புறம் சேனல்ஸ்லாம் சேர்த்து அப்படிங்கிற சேனல் டைப்பை வந்து நம்ம பார்த்தோங்களுக்கு ஓகேங்களா ப்ரைவேட்டு ஸ்டாண்டர்டு ஷேர்ட் சேனல் அப்படின்னு மூணு பார்த்தவங்களுக்கு இந்த மூணுத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் உங்களுக்கு ஓகேங்களா சேனல் ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது எடிட் பண்ணுறது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு சேனல் செட்டிங்ஸு அது இதெல்லாம் பார்ப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் ஃபார் சேஃபாரி சேனல்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் ஓகேங்களா டீம் பாலிசி எல்லாம் இருக்குது பாலசியில் எப்படி நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஓகேண்ணா and I'm on the pop அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனல் மெம்பர்ஷிப் எப்படி இருப்பாங்க ஏன்னா அதேமாதிரி மெசேஜிங் பாலிசிஸ் இருக்குதுன்னா இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் ஃபார் டீம்ஸ் டீம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டோரே தனியாக இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது பார்ப்போம் எங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்னு சொல்லுவாங்க டீம்ஸ்லேயே ஓகேங்களா இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஓகே சில இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ சில எது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெய்டு ஆப்ஸாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்க அதெல்லாம் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் உங்களுக்கு ஏன்னா பாப்புலர் இன் டீம்ஸ் ஒர்க் வித் கோப்பைலட்டு ஓகே ஸோ இப்போ எதாவது கோப்பைலட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ தான் மைக்ஸாஃப்ட் இரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா கோப்பிலேட் அனுமசகம் ஒரு ஏ ஓகே ஏஐ டூல்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு சார்ஜி பிட் மாதிரி ஓகேங்களா அது வந்து மேக்ஸிமம் எல்லா ஓகே எம்எஸ் ஆஃபீஸ் ஆப்ஸ் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க அது எப்படி அதோடைய இன்டெகிரேட் பண்ண என்னென்ன ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது அதில் பார்ப்போம் உங்களுக்கு ஓகே நியூ ஆப்ஸு ஓகேங்களா பெஸ்ட் செல்லிங்ஸுங்களா டாபிக்ஸ் ஓகேங்களா ஸோ ஆப் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக நம்ம டீம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து நம்ம பார்ப்போம் உங்களுக்கு அது ம் ஸோ ஆர்கனைசர்ஸ் வாய்ட் ஆப் செட்டிங்ஸ் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஓகேங்களா ஆப் பர்மிஷன் பாலிசிஸ் ஆப் செட்டப் பாலிசிஸ் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஸ் எப்படி ப்ளாக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா என்னென்ன இப்போ ஆப்ஸுக்கு பர்மிஷன் வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் உங்களுக்கு ஏன்னா டெவலப்பர் வருவாங்க டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வழக்கமாக வந்து டீம்ஸ் ஆப்ஸ் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அது வந்து ஒன்ஸ் டெஸ்டிங் முடிஞ்சதுனால் அது அப்படியே விட்டுருவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் ரிமூவ் பண்ணும் ஓகேங்களா அதெல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளாக்கிங் ஆப்ஸ் வந்து இப்போல்லாம் பார்த்தா உங்களுக்கு நிறைய ஏஐ டூல்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் கார்பரேட் என்வரன்மெண்ட்டில் ஏஐ டூல்ஸ் தான் அலோவ் பண்ண மாட்டோம் உங்களுக்கு சார்ட் ஜிபடி ஒரு மற்ற ஏஐ டூல்ஸ் அலோவே பண்ண மாட்டோம் உங்களுக்கு ஓகேங்க அப்போ நம்ம அவங்க யூஸ் யூஸ் பண்ணால் கூட நம்ம என்ன பண்ண உங்களுக்கு அந்த டூலில் அவங்க என்ன பண்ண பிளாக் பண்ணி விட்டுருவோம் உங்களுக்கு ஓகேண்ணா ஏன்னா உங்களுக்கு ஒர்க் என்வரான்மெண்ட் போய் உங்களுக்கு சார்ட் ஜிபி யூஸ் பண்ணியிருந்தேன் ஓகேண்ணா அது நல்லா இருக்குல்ல கம்பெனி பாலிசி வரி உங்களுக்கு ஓகேண்ணா அப்போ நம்ம அந்த டூலில் நம்ம வந்து பிளாக் பண்ணிடணும் அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணணும் பார்ப்போம் உங்களுக்கு ஓகேண்ணா அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா ஆப்ஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் டீம் ஆப் ஸ்டோர்லேருந்து ஆப்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது ஓகேண்ணா அது பார்ப்போம் ப்ராண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேண்ணா அதெல்லாம் நம்ம பார்ப்போம் அதுபடிங்க டீம்ஸ் ஆப் ஸ்டோரில் வந்து ஒரு அப் ஆப்பை வந்து எப்படி நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது ஆட் பண்ணுறது அப்படி நம்ம பார்ப்போம் உங்களுக்கு வந்து ஓகே ஸோ இதெல்லாம் பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஆன் காலிங் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மீட்டிங் டைப் பார்ப்போம் உங்களுக்கு வந்து ஓகேங்க லைவ் ஈவென்ட் நான் எப்படி கண்டெக்ட் பண்ணு வெப் வெப்னாரி ஓகே அப்பாயின்மெண்ட் ஓகேங்களா அதெல்லாம் பார்ப்போம் ஓகேண்ணா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேண்ணா ம் டீம்ஸ் ப்ரீமியம் லைசன்ஸ் இருக்குது ஓகே அதில் பார்த்தீங்கன்னா அடி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸில் அடிஷ்னல் ஃபீய்சர் மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா வாட்டர் மார்க்லாம் செட் பண்ண உங்களுக்கு வந்து டீம்ஸில் நம்ம மீட்டிங் கண்டெக்ட் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் நீங்கள் வாட்டர் மார்க் அதை கம்பெனி ஓகேவே நீங்கள் செட் பண்ண முடியுங்கள் வந்து ஓகேங்களா நார்மல் டீம்ஸ்லாம் உங்களுக்கு வராது ஏன்னா டீம்ஸ் ப்ரீமியம் இருக்குது அப்படிங்க ஓகே அந்த லைசன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சரில் நிறையா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து ஓகேங்களா அந்த ஆப்ஷனில் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் மீட்டிங் செட்டிங்ஸ் இருக்குது பார்ப்போம் மீட்டிங் டேப்லெட்ஸு டெம்ப்ளேட் பாலிசி மீட்டிங் பாலிசிஸ் ஓகேங்க கான்ஃபரன்ஸ் பிடிச்சு அப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம் பாப்பா உங்களுக்கு ஓகேங்க வணக்கமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா டீம்ஸ்லேருந்து யார் கால் பண்ணாலும் ஓகேங்களா அவுட் கோயிங் கால்னு எப்படி காட்டும் உங்களுக்கு ஓகேங்களா அது பார்த்திங்க அப்படின்னா கான்ஃபரன்ஸ் பிரிட்ஜ் கால் தான் காட்டும் கம்பெனிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஓகேங்களா கம்பெனி ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து உங்களுக்கு எல்லா கால் அவுட் கோயிங் கால் ஃபுல்லாக உங்களுக்கு போகிற மாதிரி தான் காட்டும் உங்களுக்கு தட் இஸ் கால் கான்ஃபரன்ஸ் பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நான் என்னோட ப்ரீவியஸ் கம்பெனில வந்து நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து ஓகேண்ணா ஏன்னா சப்போஸ் உங்கள் ஒரு எமர்ஜி கம்பெனி வச்சிங்க கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்குது யூகேலியில் இருக்கும் யூரோப்பில் இருக்கும் யூஎஸ் இருக்கு கனடா அப்படி ஓகேங்களா நீங்கள் எங்கே இருந்தாலும் ஓகேங்களா உங்களோட உங்கள் டீம் சொல்ல நீங்கள் எந்த ஃபோன் கால் பண்ணாலும் உங்களுக்கு போகிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பர் தான் காட்டும் உங்களுக்கு கம்பெனியோட கார்பரேட் நம்பர் மட்டும் தான் காட்டும் ஓகேங்களா அப்போ சப்போஸ் உங்கள் நீங்கள் கால் பண்றீங்க உங்கள் கிளைண்ட் அட்டன் பண்ணுறா அப்படின்னா கிளைண்ட்டுக்கு உங்களுக்கு அந்த காலர் ஐடி என்ன காட்டும் அப்படின்னா சப்போஸ் உங்கள் என்ன கம்பெனி அந்த கம்பெனி பேர் தான் உங்களுக்கு அதில் காட்டும்

சரி ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீட்டிங் இன்விடேஷன் ஓகேங்க மீட்டிங்ஸ்லாம் பார்ப்போம் ஈவினிங் மீட்டிங் எனக்கு ஈவென்ட்ஸ்ல போவோம் அதுக்கப்புறம் ஓகேங்களா ஃபோன் ஓகே பிஎஸ்டின் காலிங்க வாய்ஸ் காலிங்க ஃபோன் சிஸ்டம் ஓகேங்களா இதெல்லாம் பார்ப்போம் உங்களுக்கு ஓகே வாட் இஸ் பிஎஸ்டி நெட்ஒர்க் ஓகேங்கள இன்போன் காலிங் எப்படி பண்றது ஓகேங்களா டயர்ட் அவுட் நடது ஆப்ரேட்டிங் கனெக்ட் என்னது டிம்ஸ் ஃபோன் ஃபோன் மொபைல் என்றது என்னதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காலிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து சப்போஸ் நீங்க என்ன பண்ணீங்க உங்க கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா ஒரு வாய் பண்ணாரு கூட டைப் வந்தது அப்படின்னா உங்களோடய கால் எப்படி ரூட் ஆகும் பார்த்தீங்கன்னா டேரக்ட்ரு வெளியே டேரக்ட் ரவுட்டுங்களே ரூட் ஆகும் அதாவது உங்களோட கால் வந்து ஆஃப் டீம்ஸ் ஓகேங்களா க்ளவுட் சர்வீஸ் போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுவோம் செஷன் படா கண்ட்ரோல் அங்கேருந்து வாய்ப்போட பிஎஸ்டே பிஎஸ்டேன் கேட்வே இருக்கும் அது வழியாக உங்களுக்கு வந்து ஓகே வெளியே வந்து கால் வெளியே போகும் உங்களுக்கு ஓகேங்களா இது ஒரு டைப் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன மைக்ஸ் ஆஃப்லேயே நீங்கள் காலிங் பிளான் வச்சுக்கலாம் ஓகேண்ணா மக்ஸாஃபில் காலிங் பிளான் வாங்கிந்தீங்க அப்படின்னா காலிங் பிளான் வந்து ரெண்டு டைப் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா இங்கே டொமெஸ்டிக் காலிங் பிளான் இருக்குது இன்டர்நேஷனல் காலிங் பிளான் இருக்கு ஓகேங்களா அப்படி வாங்கிந்திங்க அப்படின்னா கால் ரவுட்டிங் எங்கே நடக்குது அப்படின்னா உங்களுக்கு மைக் ஆஃப் த்ரீ சிக்ஸ் ஃபீ அவடோட பிஎஸ்டிங் கேரி அவனை தனியாக மெயின்டென் பண்ணுறவங்க ஒவ்வொரு கண்ட்ரிக் மெய்டன் பண்ணுறாங்க அவங்களோட பிஎஸ்டின் கேட்வே விலையே உங்களுக்கு எல்லாமே கால் ரவுட் அவங்களுக்கு வந்து ஓகேங்களா அது ஒன்று அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் கனெக்ட் கனெக்ட் என்பது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வந்து மைக்ரோசாஃப்ட்டில் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு இந்த ஏர்டெல் கூட டைரெக்டாக அவனே டைப் வச்சிருப்பான் ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு பிஎஸ்டி வெண்டர்கிட்ட இருக்கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு டைப் வச்சுக்கதை நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வழியே நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஓகேங்களா ஏர்டெல் ஜியோ கூட நீங்கள் டைப் வச்சுக்க முடியும் சோபாஸ் இப்போ கிட்டே கம்பெனி பார்த்திங்க அப்படி நீங்கள் வந்து ஏர்டெல் நெட் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்க ஓகேண்ணா இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னா நான் க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ண எல்லாமே டீம்ஸ்க்கு நாங்கள் எல்லா நம்பர்ஸும் நான் மைக்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா மைக்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு ஓகேங்கண்ணா நீங்கள் மக்ரோசாஃப்ட் வழியே நீங்கள் ஏர்டெல்லை செலக்ட் பண்ண முடியும் ஏர்டெல் செலக்ட் கேட்பீங்க அவனோட சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஆனா நீங்க பே பண்ணுறது வந்து வைக்க சாஃப்டே பே பண்ணுங்கள் ஆனா அவன் என்ன பண்ண வைக்க சாஃப்ட் வந்து அவன் ஏர்டெலுக்கு அவனுக்கு சார்ஜ் பண்ணிவிடுவான் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கால் ஆப்ரேட்டர் கனெக்ட் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வந்து ஓகேங்களா ஓகேங்களா ஒரு பிஎஸ்டே வாய்ஸ் வெண்டார் வாய்ப் வெண்டார் பண்ணுங்க டேரக்டாக டீல் பண்ணிங்கன்னா டேரக்டர் போட்டிங்க அதே வாய்ப்பு பண்ணுறாரு மைக்ஸ் அவலையே நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிஸ்கால் ஆப்ரேட்டர் கனெக்ட் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் டீம்ஸ் ஃபோன் மொபைல் ஒன்று இருக்குது இது என்னன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் வந்து சிம் கார்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி பேச முடியும் உங்களுக்கு ஓகேண்ணா அப்போ உங்களோட ஃபோன் நம்பர் என்பது உங்களோட சிம்மில் என்ன நம்பர் அதுதான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் அதே தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா டீம்ஸில் யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு உங்களோட சிம் நம்பர் என்னவோ அந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ண ஃபோன் நம்பரை அப்படியே டீம்ஸ்லாம் நீங்கள் அதே நம்பரை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அது தட் இஸ் கால்டு டீம் ஃபோன் மொபைல் செட்டப் அப்படின்னு சொல்லுது உங்களுக்கு மைக்ஸாஃப்ட் வந்து இந்த செட்டப்பும் உங்களுக்கு அவைலபிள் பண்ணுறேன் சப்போஸ் என்கிட்ட ஒரு ஏர்டெல் நம்பர் அப்படின்னு வச்சுங்க அது ஏர்டெல் நம்பரை என்ன பண்ணலாம் அதே நான் டீம்ஸ்க்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் மக்ஸாஃப் அதை பண்ண முடியும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஏன்னா அப்போ மைக் சார் வழியாக நான் டீம்ஸ் ஃபோன் மொபைல் ஆப்ஷன் போய் போகிறேன் அப்படின்னா அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஏர்டெல் ஜியோ ஓகே எல்லாமே ஏர்செல் எல்லாமே இருப்பாங்க உங்களுக்கு அங்கே போய் நான் செலக்ட் பண்ணி என்ன பண்ண முடியும் ஓகேங்களா என்னோடய நம்பரை வந்து உங்களுக்கு அதில் நான் போட்டு போர்ட்டபிளாக நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அதுவும் அப்படியே ஒர்க் ஆகும் உங்களுக்கு வந்து ஓகேங்களா ஒரு சிம் எனபிள் ஃபோன் நம்பரை டீம்ஸ் ஃபோன் நம்பராக நான் யூஸ் பண்ண முடியும் அதுதான் சொல்ல வரேன் உங்களுக்கு வந்து ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து பார்ப்போம் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பரை இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு வந்து ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து நம்ம வந்து எப்படி வந்து அசைன் பண்ணுறது வாட் அதர் டைப் ஃபோன் நம்பர் வகையில் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று யூசர் நம்பர்னு சொல்லுவாங்க ஒன்று சர்வீஸ் நம்பர் சொல்லலாம் யூசர் நம்பர்னா சப்போஸ் ஓகேங்க ஒரு ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க இந்தியாவிலேருந்து ஒரு ஓகேங்க ஒரு ப்ராஜெக்ட் டீ ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து கிளைண்ட்டுக்கு டெய்லி கால் பண்ணி பேசணும் அப்படின்னா அவனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து ஓகே ஃபோன் நம்பருவான் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து ஓகேங்களா தட் இஸ் கால் யூசர் நம்பர் ஓகேங்களா அதே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவங்களோட ஒரு டீம் ப்ராஜெக்ட்டு அவங்க கிளைன்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெடிக்கேடாக அவனுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருங்க அவன் அந்த நம்பர் தான் கால் பண்ணுவான் உங்களுக்கு அந்த நம்பர் வந்து கால் வரப்போ உங்களுக்கு என்ன பண்ண உங்கள் டீமில் பத்து பேர் இருக்குன்னு பத்து பேருக்கு கால் ரொட்டேட் ஆகளுக்கு வந்து அந்த போய் இருக்கும் உங்களுக்கு வந்து தட் இஸ்கால டோல் ஃப்ரீ நம்பர் எப்படி ஒரு ஏர்டெல்க்கு வந்து நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அதே சென்டப்பை வந்து நம்ம டீம்ஸ்லாம் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து அந்த டோல் ஃப்ரீ நம்பர் செட்டப் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் வந்து கிளைண்ட் வந்து உங்களுக்கு கிளைண்ட் ஒர்க் பண்ணுவாங்க நாலு பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க நாலு பேர் என்ன பண்ணுவாங்க அந்த டோல் ஃப்ரீ நம்பர் தான் கால் பண்ணுவாங்க கால் வந்து உங்களுக்கு ரவுட் ஆகும் உங்களுக்கு வந்து தட் இஸ் கால் சர்வீஸ் நம்பர் சொல்லுவ உங்களுக்கு இது வந்து நம்ம செட் பண்ணலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ் பிரிட்ஜெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அது ரொம்ப பார்ப்போம் உங்களுக்கு ஓகேங்களா ஃபோ ஃபோன் நம்பர் வந்து அசைன் பண்ணுறது சேஞ்ச் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது இதெல்லாம் நம்ம வந்து எப்படி பார்ப்போம் வாட் இஸ் ரிசோஸ் அக்கௌண்ட் ஓகேங்களா ரிசோஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ சொன்ன பார்த்தீங்களா ஆட்டோ அட்டன்ட் கால் கியூ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு ரிசோர்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூஸர்க்கு நம்பர் அசைன் பண்ண மாட்டோம் ஓகேங்களா அது டோல் ஃப்ரீ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு அந்த நம்பரை அசைன் பண்ணி அந்த ரிசோர்ஸ் அக்கௌண்ட் போயிட்டு நம்ம கால் கியூவில் ஆட்டோ ஆட்டோ அட்டன்டர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு ஓகேங்களா கால் ரோடு வந்து அது மாதிரி நடக்கும் உங்களுக்கு அது என்ன செட் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம உங்களுக்கு பாப்படி ஒர்க் பண்ணிருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுற எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு ஓகே ஸோ அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் அக்கௌண்ட் பற்றி உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் செட்டிங்னா பார்ப்போம் உங்களுக்கு வாய்ஸ் செட்டிங் வாய்ஸ் பாலிசி கால் ரோட்டிங் பாலிசிஸ் ஓகேங்களா பார்ப்போம் அதே மாதிரி வாய்ஸ் மெயில் எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் எப்படி வாய்ஸ் மெயில் எப்படி ஒர்க் ஆகுது ஓகேங்களா வாய்ஸ் மெயில் எப்படி உங்களுக்கு ஓகே இது மெயில் பாக்ஸ் போய் எப்படி லேண்ட் ஆகுது அது இல்லாமல் பார்ப்போம் இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு ஆட்டோ நடு கால் கியூ ஓகேங்க இதெல்லாம் எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது இதெல்லாம் பார்ப்போம் காலிங் பாலினால் பார்ப்போம் காலிங் பாலிசின்னு வச்சுங்க சப்போஸ் உங்களுக்கு கிளைண்ட் யூஎஸ்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு யூஸ் வந்து ஒரு டீம் வந்து கேட்குறேன் எனக்கு வந்து நான் யூஎஸ் கேட்க கூட பேசணும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா ஓகே இப்போ நான் உங்களுக்கு காலிங் ஃபெசிலிட்டி எனபில் பண்ணி கொடுக்குறேன் டீம்ஸ் அப்படின்னு சொல்லிங்க ஓகேங்களா அப்படி என பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த யூஸர் வந்து பர்டிகுலர் கண்ட்ரி மட்டும் தான் கால் பண்ணமா இல்லை அவரு ஊரில் எந்த கண்ட்ரி வேணாலும் கால் பண்ணலாமா ஓகேங்களா அப்போ காலிங் பாலிசி பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பை வச்சுருப்பேன் உங்களுக்கு ஒன்று ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா காலிங் பாலிசி ஃபார் யூஎஸ் காலிங் தான் யூகே அப்படின்னு செட் பண்ணி வச்சுருப்போம் இல்லாட்டி காலிங் ஃபார்த இன்டர்நேஷ்னல் கால்ஸுன்னு செட் பண்ணி வச்சிருப்பேன் உங்களுக்கு வந்து ஓகேண்ணா அப்போ வந்து யூஸர்க்கு நீங்கள் காலிங் பிளான் எனபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுது பாலிசி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்போ கேப்பீங்க நீ உன்னோட கிளைண்ட் எங்க யார் கூட கம்யூனிகேட் பண்ணோன்னா ஓகே நான் யூகே கிளைண்ட் தான் அப்படின்னா நீங்கள் யூகேக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிங்க ஒரு காலிங் பாலிசி கிரியேட் பண்ணி அதுக்கு மட்டும் அசைம் பண்ணிங்க அப்படின்னா யூசர்னு யூகேக்கு மட்டும் கால் பண்ண முடியும் மற்ற எந்த கண்ட்ரிக்கு அவனால் கால் பண்ண முடியாது உங்களுக்கு வந்து ா அது மட்டும் நம்ம எப்படி கான்ஃபினியூட் பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறதும் பார்ப்பேன் ஏன்னா இருக்காது ஃபுல்லாக கால் சார்ஜஸ் ஆகும் உங்களுக்கு எப்போ ஓகேண்ணா ஸோ அப்படி ஒரு டொமஸ்டிக் கால் கால்காலுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் இன்டர்நேஷனல் கால் போச்சு அப்படிங்க அதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் ஆகும்னா கண்டிப்பா அது டிஃப்ரென்ஸ் இருக்கு அதில் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு எப்படின்ட்டு ஓகேங்கண்ணா ஸோ லாஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர் ரிப்போர்ட் அண்ட் ட்ரபுள் ஷோடு இது வந்து ஓகேங்களா ஸோ இது வந்து ஓகேங்களா இது பார்ப்போம் உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஓகேங்களா மானிட்டர் பண்ணுறது வாய்ஸ் ஓகேங்களா மீட்டிங் குவாலிட்டியில் எப்படி மாற்றம் பண்ணுறது ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா சப்போஸ் ஒரு நூறு பேர் அட்டன் பண்ணி மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு எப்படி ஓகேங்களா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கு ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து மீட்டிங் அட்டன் பண்ணி எனக்கு வந்து நிறைய நாய்ஸ் வந்து நிறைய பேர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு இந்த மீட்டிங் ரிப்போர்ட் குவாலிட்டி ரிப்போர்ட் இருக்குது ஓகேங்களா கியூஐடினு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த குவாலிட்டி ரிப்போர்ட் போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது கிளியராக காட்டு உங்களுக்கு வந்து அதெல்லாம் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் டீம் யூசேஜ் டீம் ஆக்டிவிட்டி ஆப் யூசேஜ் ஆக்டிவ் யூசேஜ் ஓகேங்களா மெட்ரிக்ஸு ஸ்டோரேஜ் யூசேஜ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு வந்து ஓகேங்களா அதுமாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ப்போம் ஓகேங்களா டீம்ஸ் வந்து கிரியேஷன் டெலிஷனு இதெல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு கெஸ்ட் ஆக்சஸில் நம்ம பார்க்க முடியும் ஓகேங்களா ஃபுல்லாக ஃபுல்லாக நம்ம ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு டீம்ஸ் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம் ஓகேங்க அது மாதிரி நெட்ஒர்க் கனெக்ட்டே டெஸ்ட் டூல் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் உங்களுக்கு அதுக்கப்புறந்தான் ட்ரபுள் ஷூட்டிங் வரும் உங்களுக்கு வந்து ஓகேங்களா எப்படி வந்து கிளைண்ட் சைடில் வந்து லாக் எப்படி கலெக்ட் பண்ணுறது அது பார்ப்போம் டீம்ஸ் கிளைண்ட் வந்து சப்போஸ் டீம்ஸ் இஷ்யூ வருது அப்படின்னா ஓகேங்களா எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது ஓகேங்களா எப்படி இந்த கேஷ் எப்படி நம்ம க்ளீன் அப் பண்ணுறது எப்படி க்ளீன் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது ஓகேங்களா அதெல்லாம் பார்ப்போம் அதெல்லாம் பார்ப்போம் உங்களுக்கு மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா இந்த செல்ஃப் செல்ஃப்க்ரோப் டெக்னாஸ்டிக் இருக்குது அது நம்ம வந்து பார்க்கலாம் இன்ஸ்டலேஷன் இஷ்யூஸு அப்டேட் இஷ்யூஸில் வரவங்களுக்கு அது நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் லாகின் இஷ்யூ வரவங்களுக்கு இதெல்லாமே ஓகேங்களா ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் ஷூட்டிங் ஆப்ஷன் வரவங்களுக்கு இதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஸோ இதுதான் சிலபஸ் ஓகேண்ணா ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த எம்எஸ் சவுண்ட் வந்து நம்ம கவர் பண்ண போகிறது ஓகேங்கண்ணா ஸோ இது முஸ்டிங் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எக்ஸாம் எழுதி நீங்கள் கண்டிப்பாக பூரா பாஸ் பண்ண முடியும் ஆ ஸோ ஏன்னா எல்லா டாபிக் நம்ம ஆல்மோஸ்ட் கால் பண்ணுவோம் அதில் வந்து ஓகேங்களா ஓகே பவானி சங்கர் ஓகேங்களா ஓகே எதாவது டவுட் இருங்களா